ध्यायते नाथ सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो विशुद्ध विज्ञान जन्मेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तया ते कंठे यान्ति मंगलसूत्रताम् आழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்தில் இன்றைய தினம் 66வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் தேவப்பெருமாளை அனுபவித்த விதத்தில் நாம தேவப்பெருமாளை அனுபவிக்க போகின்றோம். संश्लेषे भजतां त्वरा परवशः कालेन संशोध्यतान् आनीयस्व पदे स्वसङ्गमकृतं सोढुं विलम्बं बत अक्षाम्यं क्षमिणां वरो वरदसन् अत्रावतीर्णो भवेः किन्नामत्वम् असंश्रितेषु वितरन् வேஷம் விரணீஷே சுதான். தேவப்பெருமாளிடத்துல ஒரு சந்தேகத்தை கேட்கிறேரான் ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால. இதற்கு முன்பு இருக்கிற ஸ்லோகத்தை சொல்லிச்சு அந்த தேவப்பெருமாளுடைய சௌசீல்யத்தை சொல்லி சொல்ற. அந்த சௌசீல்யன்றது என்னன்னா, நம்மளோட கூட ரொம்ப எவ்வளவு நீச்சனாக இருந்துருக்கிறவாளோடையும் கூட துளி கூட நிரந்தரேன சம்ஸ்லேஷம் ஒன்று கூட வித்தியாசமே இல்லாமல் அவர்களோட பழகிறது. அப்படிப்பட்ட சௌசீல்யத்தை சொல்லி சொல்ற. விவேகதீயம் ஏகதோ ஹி அபிநிவேஷ லேசோஹரேத்து மகத் அபிநிவேஷனம் கிமுத தன்மகிம்னஸ்தவா அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த அபிநிவேஷம் இருக்க, அபிநிவேஷன்றது ஒரு ஆசை, ஒரு பற்றுதல். இது வேணும்னு ஒன்று தோணிடுச்சுன்னாக்க அதுக்கு என்ன காரியம் பண்ணலாம், என்ன வார்த்தை சொல்லலாம் அப்படின்ற எதுவுமே இல்லாமல் அதை அடையணும் அடையணும்ன்ற ஒரு ஆசை மாத்திரம் மேலோங்கி நிற்கிறது தான் அந்த அபிநிவேசம்னு சொல்றதுனால சொல்றது. அந்த தேவப்பெருமாளுக்கு நம்மள்ட ஒரு பெரிய அபிநிவேசம் இருந்துருக்கு. இப்படிப்பட்டவாளெல்லாம் நம்மள மாதிரி இருக்கிறவாள் அபிநீக்காளாக இருந்துருக்கிறவாளை கூட அடையணும்ன்ற ஒரு ஆசை இருந்துருக்கு. அந்த அபிநிவேசம் என்ன பண்றதுன்னா, இவெல்லாம் நமக்கு தகுந்தவனா ஏற்றவனான்றத கூட பார்க்காத அவனிடத்துல சேரும்படியாக, அதாவது அவனோடையே சம்ஸ்லேஷத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு செயலை பண்றதுன்னு சொல்லி சொல்ற. அதனாலதான் பெருமாள் என்ன பண்ணாருன்னா, லோகத்துல எல்லாரோடையும் நம்ம கண்ணனாக அவதாரம் பண்ணார், ராமனாக அவதாரம் பண்ணார், மீனாக அவதாரம் பண்ணார், இப்படி எல்லாம் அவதாரம் பண்றார் பெருமாள். இதுக்கு காரணம் என்னன்னாக்க, அந்த நம்மள மாதிரி இருக்கவாழ்கிட்ட இருக்கிற ஒரு பிரீத்தி, அந்த பிரீத்திக்கு அந்த கண்ணு மண்ணு தெரியாதபடி இவ்வளவு நீச்சமான நம்ம காரியம் பண்றோன்ற எண்ணம் கூட இல்லாமல் தன்னுடைய நிலைக்கு ஏற்ப நாம செய்யறோமா, ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவருடைய நிலைக்கு ஏற்றபடி நாம பண்றோமா அப்படின்னு கேட்டோம்னாக்க, இல்லதான், இருந்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி பண்றேன்னு சொல்லி சொன்னார். இதுதான் போன ஸ்லோகத்தினால அவருடைய அபிநேசம் காமம் கண்ணை மறக்கிறதுன்னு சொல்றது. காமம் அப்படின்னு சொன்னோம்னா ஆசைன்னு அர்த்தம். அந்த ஆசை நம்ம கண்ணை மறைக்கிறதா, எது பண்றோம் எது பண்ணலை அப்படின்றது, எது பண்ணக்கூடியதை பண்றோமா சொல்லக்கூடியதை சொல்றோமா அப்படின்றதெல்லாம் இல்லாதபடி நம்ம கண்ணை மறைச்சு அதை எப்படியான அடையணும்ன்றது. அதே மாதிரி பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான அவர் நம்மளிடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்களிடத்துல இருக்கிற ஒரு அபிநிவேசம் இருக்க, ஆசை இருக்க, அவர் என்ன பண்றது தானே இறங்கி வரும்படியாக, இப்படி அவதாரத்துல வரும்படியாக பண்றதுன்னு சொல்லி போன ஸ்லோகத்துல சொன்னார். அதனுடைய விரிவை தான் இந்த ஸ்லோகத்தாலையும் அனுபவிக்கிறார். அதுவும் தேவப்பெருமாள் விஷயத்துல சம்ஸ்லேஷே பஜதாம் துவரா பரவசா காலேன சம்சேத்யதானு ஆனிய ஸ்வபதே ஸ்வசங்கம கிருதம் தோடும் விளம்பம் பத. நம்ம எல்லாரும் பெருமாளை ஆசிரியிட்டோம். அங்க ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிறார் எம்பெருமான். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் பிராட்டியோட கூட எழுந்தருள் இருக்கார். நெத்திசூரிகள்லாம் அவரை எப்ப பார்த்தாலும் ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்கார். நெத்திசூரிகள் பல பேரும் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கச்சே அவர்களோட நிச்சயம் முக்தாளாக இருந்துட்டு இருக்கிறவன் இந்த ஒரு காலத்துல संसार बंधतोड़ अंत संसार बंधत विपट भक्ति प्रपत्न एदो और कार्यते पड़ी अट्ठे अंत उपायते अनुष्ठान पड़ी विपट सीवे कुंड संसार विपट सीवे कुंड इवाल पाकचे निश्चयोड़ सर्णय पेरवा कई पड़ता लोकूर और मुरे संश्लेषे भजतां त्वरा परवशः कालेन संशयस्य अप्पा देवपेरुमाळ पार्த்து हे वरदान சொல்லி அவரை பார்த்து கூப்பிடுறார் கவினாம் வரஹாத்வம் அந்த தேவபெருமாள மாதிரி பொறுமைசாலி யாருமே இல்லையா அப்பேற்பட்டவர் யாரெல்லாம் லோகத்துல யாரெல்லாம் பொறுமையாக இருக்கிறவாள்னு கணக்கு போடுறமோ अवा एल्लारुक्कुम मेप्पट्टवराग तिरंदवराग पोरुमैशालियाग इरुंदिरुक्किरवर अंद देवपेरुमाळ ओरुत्तरदाना आगियाल अवरै पार्त्तु सोल्रार क्षमिणाम्बरः अन्नु सोल्लि सोन्नार अप्प अंद क्षमिणाम्बरः इंद पोरुमैक्केल्लाम पोरुमैकडलाग इरुंदिरुक्किर अंद देवपेरुमाळ पार्त्तु अप्पडि इरुक्किर नी एन्न पण्रेन्ना पोरुमै इरुक्किरवाळुक्कुम पोरुमै इल्लाद सिल समयम आयिडुरुक्कुम अदनाल நீ பொறுமை இல்லாத சில காரியத்தை நீ பண்ணிடுற பெருமாளை அடையணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படினா காலேன சம்சேத்ய தான் ஆனீய ஸ்வபதே சுசங்கமகிருதம் சோடும் விளம்பம் பத என்ன காலேன ஆனீய ஒவ்வொரு காலத்துல ஒரு கால விசேஷத்துல இன்னும் கேட்டா ஏ ஜன்ம கோடி பிர் உபார்ஜித சுத்த தர்மாக भवचरण भक्ति अतीव भोग्या स्वामी देसिकन देवनायक विष्णु भक्ति भक्ति पड़े भोग्यमा एतनो कोटि जन्म तपस्पा सुद्ध धर्म अबीदा अभी अंदमान तिरवड़िया ध्यान पड़े रहस्यसार परदेवता परमार्थ अधिकार स्वामी सब प्रमाण जन्मा सूर्य भक्तन एटाव जन्म रुद्र भक्तन आविवान अंमारी जन्म रुद्र भक्तन एटाव जन्म विष्णु भक्तन आवान अभी विष्णु भक्तन आरसुके एतनो कालम पिड़ों அப்படி பெருமாள் என்ன பண்ற அப்படினா மனோன்றதுக்காக இவாளை சீவைகுண்டத்துல வரவழிச்சி அந்த சீவைகுண்டத்துல வந்து அவளுக்கு சகல போகத்தையும் கொடுத்து அவளோட தானும் போகத்தை அனுபவிக்கணும்னு பெருமாள் நினைச்சேர்னாக்க அதுக்கு என்ன வேண்டி வரும் என்ன பண்ண வேண்டி வரும்னா காலேன சம்சோத்ய தானானிய ஸ்வபதே ஸ்வசங்கம கிருதம் காலேன சம்சோத்யே அப்படின்னா தன்னை சேர்ந்தவராக இருந்திருக்கிற பக்தர்களுக்கு அந்த சம்ஸ்லேஷம் இருக்கு அந்த சம்ஸ்லேஷத்துல ஒரு துறை இருக்காம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த பக்தர்களோட நாம சேரணும்னு ஆசை இருந்திருக்காம் சரி அவ்வளவுதானே அவளை எங்க இருக்கிறது சிவகுண்டத்துல வரவழைச்சுட்டா போச்சு வரவழைச்சு அவளோட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னா அந்த வரவழைக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்குன்றது அவருக்கு தோணுச்சான் தேவபிரமாணிக்கு ஏன் வரவழிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரணும்னாக்க இந்த பிரகிருதி சம்பந்தம் போனாதான் ஸ்ரீவைகுண்டத்துக்கு வர முடியும் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு சொல்லக்கூடிய அந்த பக்தி யோகத்தை பண்ணாதான் மோட்சத்தை அடைய முடியும் இல்லையா சரணாகதியான பண்ணணும் இது ரெண்டும் பண்ணலே முடியாது சரணாகதி பண்றதுக்கு நாமெல்லாம் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பண்றதுக்கு சமர்த்தால இல்லை நம்மளால முடியவே முடியாது எத்தனை ஜென்மம் நமக்கு எடுத்தாலும் கூட அந்த பெருமாளுக்கு அதிர்ஷ்ட சம்சாரோபாயகான் பெருமாளை அடையிறது இந்த சம்சாரத்தை தாண்டறதுக்கு ஜென்மக்கு எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்தா கூட இது எம்பெருமானாருடைய வாக்கு கோடி ஜென்மம் எடுத்தானா கூட எந்த சமயத்துல இந்த ஜென்மாலமானா எனக்கு சாமர்த்தியம் இல்லாத இருக்கலாம் அடுத்த ஜென்மமானாக அதுவே இல்லை நான் எண்ணி பார்க்கிறேன் நான் எத்தனை ஜென்மா எடுத்தாலும் என்னுடைய முயற்சியினால எம்பெருமான அடைய முடியாதுன்றது தான் சித்தமா இருந்திருக்கு அப்போ அதே அப்போ என்ன எனக்கு வேற என்ன வழி இருக்கு உன்னுடைய திருவடி தாமரங்கள் தவிர வேற ஒன்றும் கதி இல்லாதவனாக நான் இருந்திருக்கேன். எப்படி சரணாகதி பண்ணனான்னாக்கா அவனுக்கு மோட்சம் வரும்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த சரணாகதி பண்ணணும்ன்றதுக்கு அதுக்கு எவ்வளவோ சில விஷயங்கள்லாம் தேவைப்படுறது. ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லைன்னா சரணாகதி பண்ண முடியாது. ஆச்சாரியனை முன்னிட்டு தான் சரணாகதி பண்ணணும். அந்த ஆச்சாரிய கட்ட ஈஸ்வரத்துக்கு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் தொத்தான்னு ஆச்சாரிய கட்டாட்சம் சுலபமா வந்துருமான்னா நமக்கு அதுவும் சுலபமா வராது. ஈஸ்வரத்துக்கு சௌஹார்த்தம் எதிர்ச்சா சுகிருதம் தொத்தா அதுக்கு மாத்திரம் இல்லை. பெருமாள் நம்ம விஷயத்துல சுகிருத்தாவத்தோட பெருமாள் எழுந்துள்ள இருக்கணும். நாம எதான ஒரு எப்பயான ஒரு சமயத்துல ஒரு புண்ணிய காரியத்தை பண்ணிருக்கணும். அந்த புண்ணிய காரியம் பலன் கொடுக்கிற திசையில இருந்திருக்கணும். அதோட மாத்திரமில்ல ஜாயமானத்துல திசையில நம்மளுடைய பிறவி சமயத்திலேயே பெருமாளுடைய ஆச்சாரிய பிராப்திக்கு காரணமாக இருந்திருக்கிறது. சாதுக்களிடத்துல துவேஷம் இல்லாமல் இருக்கணும். அவர்கள் அபிமுக்கியம் காமிக்கணும், அவளோட பேசணும் பழகணும். இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு சதாச்சாரிய கட்டாட்சமே ஏற்படும். இப்படி சதாச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா நமக்கு எம்பெருமானிடத்துல அந்த ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணமும் ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேகாவசானத்துல நம்மளுடைய கர்மாக்கள்லாம் கழிந்து நாம பாப்பங்கள் அந்த பிரார்த்த கர்மால உண்டான எவ்வளவு பாப்பம் இருக்கோ அந்த பாப்பங்களையும் நாம கழிச்சு கடைசியில தான் நாம மோட்சத்துக்கு போக முடியும். அப்போ பெருமாள் பார்க்கிறேனா இவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னாக்க இவ்வளவு காரியம் பண்ணணும். அவன் எந்த இவன் பண்ணின பாபகர்மா புண்ணிய கர்மா இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். இது மொத்தத்தையும் லிஸ்ட் எடுத்து பார்த்து இதுல ஏதோ ஒரு புண்ணிய கர்மா பலன் கொடுக்க இருக்கு, எந்த புண்ணிய கர்மா பலன் கொடுக்க இருக்கிறதுன்றத அதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இவனுடைய பிறவி சமயத்திலேயே பெருமாளுடைய கட்டாட்சம் இருக்கணும். இப்படி எல்லாம் எந்த பிற்பாடுதான் ஆச்சாரிய கட்டாட்சம் வரப்போறதை தவிர அப்படி சொன்ன உடனே நினைச்ச மாத்திரத்தினால ஆச்சாரிய கட்டாட்சம் வந்துடாது. இப்போ அதுக்கப்புறமா ஆச்சாரிய கட்டாட்சம் வந்தாலும் கூட இவன் போய் பிரார்த்திக்கணும் ஆச்சாரியன் இடத்துல, எனக்கு இனிமே ஜென்மம் இல்லாதபடியான ஒரு சரணாகதி பெருமாண்டத்துல எம்பெருமாண்டத்துல சரணாகதி பண்ணி எனக்கு பிறவி இல்லாதபடியாக இருக்கணும்ன்றது ஆச்சாரிய இடத்துல பிரார்த்தனை பண்ணணும். பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா தான் இவனுக்கு மோட்சம்ன்றது வரும். அப்போ பிரார்த்தனை பண்ணச்சு ஏன் பிரார்த்தனை பண்ணோம்? அப்பிரார்த்திதோ நகோபாயேதுன்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்போ நான் பெருமாள் நம்மளை கூப்பிடுறேன், நீ வரையா போகலாம் சீவைக்குண்டத்துக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்ம சித்தமா இருந்துருக்கோம் சீவைக்குண்டத்துக்கு போறதுக்கு? நம்ம காலட்சேபம் கேட்டுருக்கோம், உபன்யாசம் கேட்டுருக்கோம், எல்லாம் சொல்லிருக்கோம். நலவந்தம் இருந்ததோர் நாடுன்னு சொல்லிட்டு அந்த சீவைக்குண்டம் இருக்கிறது நலத்துக்கு அந்தம் இல்லாததாக இருந்திருக்கிற ஒரு நாடுன்னு ஆழ்வான்னு சொல்லி சொல்ற. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற அந்த நாடு, ஆகையால அந்த நாட்டுக்கு போறேன் வரையா போகலாம் அப்படின்னு பெருமாள் நம்மளை கூட்டேருனாக்க நம்ம எத்தனை பேர் சித்தமா இருக்கோம் வரேன் போகலாம் அப்படின்னு சொல்றதுக்கு? ஆகா நான் இப்பயே வரேன் உம்மோட வரேன் போகலான்னு சொல்றதுக்கு எத்தனை பேர் நம்ம சித்தமா இருக்கோம்? ஒருத்தர் கூட சித்தமா இல்லை. இந்த ஜென்மா முடியிட்டோம் நான் அப்புறம் வரேன் நான் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோமே தவிர ஒருத்தரும் இப்பயே வரேன்னு யாருமே சொல்ல மாட்டோம். ஆகையால இப்படிப்பட்ட ஒரு நிலையில நாம இருக்கச்சு அப்ப நம்ம பிரார்த்திக்கலன்னாக்கா ஆச்சாரியன் மாத்திரம் ஒன்னையார் எனக்கு மோட்சம் வாங்கி கொடுக்க சொன்னா அடுத்த ஜென்மா எனக்கு பெரிய ராஜாவா இருக்கிறதா இருந்துருக்கு. அகையில நான் அனுபவிச்சு ஏதோ தேகாவதானே மாம் தத்வாதம் பிராபய சுயம்னு என்னத்துக்காக போய் எனக்கு ஆச்சாரியனை பார்த்து நீ என்ன ஒன்னையார் மோட்சம் வாங்கி கொடுக்குறன்னு கேட்டாக்கா என்ன பண்றது? அதுக்காக நாம பிரார்த்திக்கணும். இப்படி பிரார்த்தித்தது பாடு அதுக்கப்புறமா ஆச்சாரியன் சரணாகதி பண்ணி அதுக்கப்புறமா நம்ம மோட்சத்துக்கு போறதுன்றது இருக்கு. இவ்வளவு காரியம் பண்ணாதான் நம்மளால சீவைக்குன்றத்துக்கு போக முடியுமா? இந்த தேவ பெருமாள் பார்க்கிறா இதெல்லாம் நமக்கு ஆகாது. ஏன்னா காலேன சம்சோத்யதான் ஆனீய ஸ்வபதே சுசங்கமகிருதம் ஓடும் விளம்பம் பதா. இது ஏகப்பட்ட நாழியாகும். இவ்வளவு விளம்பத்தை தாங்கிக்கிறதுக்கு முடியலையாம். அந்த தேவப்பெருமாளுக்கு நம்மளிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி என்ன பண்றதுன்னாக்க அப்படியே உடனே நம்ம எல்லோரையும் நம்மளோட ஒரு கன்சலேஷன் ஏற்படுத்திக்கணும்னு அவருக்கு ஆசைப்படுறதான். நாம ஆசைப்படுறது மாத்திரம் இல்ல அவருக்கு ஏற்படுறதான். சம்ஸ்லேஷே பஜதாம் துவரா பரவசா துவரா பரவசா பஜதாம் சம்ஸ்லேஷே. யாரெல்லாம் எம்பெருமான ஆசிரியக்கிறவர்களாக இருந்திருக்காளோ संश्लेषम और சேர்க்கை रोम रोम आशपड़े राम रोम रोम वेग एव्वो सीक्रम मुड़मो अव्वो सीक्रम पड़ोना सर नाम इतना वरवचर अब वरविक इव्व श्रमम कर्मयोग ज्ञान योग भक्ति योग पड़ी आगण भक्ति योग पड़ा एंत जन्मावल अंत पलन को प्रारब्ध कर्मा भक्ति योग प्रारब्ध कर्मा पोहादु आगे प्रारब्ध कर्मा एंत जन्माल मुड़ियदु अदुक्कप्परम वा मोक्षत्तै अडैय मुडियुम भक्ति योग पण्रवा शरणागति पण्रदुक्को आचार्य कटाक्षम ओणुम आचार्य कटाक्षत्तुक्को इप्पो नान कीळ सोन्न मादिरि आरु कारणंगळ थेवैप्पडुगिன்றன इप्पो इंद आरु कारणम अवन एंगेंदु एंग एदर्चा सुकृतम एप्पयाना ओरु सुकृतम पण्णिरुक्कानान अद तेडी कंडुपिडिक्क वेंडियिरुक्कु नाम निच्चय निच्चय पण्रदु मोत्तम पापम तान पण्णिरुक्कोम ओरु समयत्तुल कूड नल्लदे नाम पण्णादवाला नाम इरुंदिरुक्कोम अप्पडि इरुक्कச்சே அப்ப நமக்கு என்ன பண்ண அப்படி இருக்கச்சே இப்போ இதெல்லாம் தாண்டி நான் இவனை கொண்டு போய் சேவைக்குன்றதுக்கு ஐட்டம் வரணும் அப்படினாக்கா அவன் எப்படி ஐட்டம் வருது எவ்வளவு நாள் அது எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல தெரியல கலவு சங்கீர்த்தி கேசவம்னு சொல்லிருக்கு கலியுகத்துல எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னாலே போறன்னு சொல்லிருக்கு தேசவாசத்தை சொன்னாலே போறன்னு இருந்திருக்கு இந்த சேவைக்குன்றதுல அதாவது காஞ்சிபுரத்துல வாசம் பண்ணாலே போறோம் காசியில வாசம் பண்ணாலே போறோம் மோட்சம் வந்துரும்னு எல்லாம் சொல்லிருக்கு आना स्वामी देसिकन रहस्य दिव्य देश वासमो नाम संकीर्तनमो इदெல்லாம் परंपरिया कारणमा इरुक्कुम स्टेप बाय स्टेप தான் காரணமா இருக்குமே தவிர இவையே சாட்சாத்தா காரணமாக இருக்காது நேர் காரணமாக இருக்காதுன்றத சொல்லிருக்கேன் இப்போ இந்த மாதிரி இவனை ஒரு படிப்படியா எடுத்து வந்து அவ்வளவு தூரம் கொண்டு வரணும் கொண்டு வர வரைக்கும் தேவபுரம் அவங்க அங்க இருக்கிற எம்பெருமானுக்கு பொறுமை இல்லையா स्वदुपतना तद्यस्व वा महाप्रलयेपि वा वितरति निजं पादाम्भोजं वृषातलशेखरहान्नु स्वामी देसिकन दयासतुक्कुल्ला सागिर अंद दयादेवियिनडत्तुल पोई नाम शरणागति पण्णिटोमना दयादेविय नाम अडैंजिटोमनाक्क इन्निक्कु नाळैक्कुन्नु इल्ल एतनैयो एन्निको ओरु नाळ्ल कंडिप्पा नमक्कु मोक्षत्तै कोडुक्क मुडियाग मोक्षत्तै अडैय मुडियाग तिरुवेंगडमुडियान तिरुवडिय अडैय मुडियाग पण्णिडुवार दयादेवी इदुल ओन्नुम संदेहमे इल्लन्नु सोल्लि सोल्रार அப்ப அது என்னைக்கு அத்திய சோவா மகாபிரளயேபி வான்னா மகாபிரளய காலத்திலையும் எப்பயோ ஒரு சமயத்துல நமக்கு மோட்சம் வர முடியாது பண்ணுவோம்னா அவ்வளோ நல்லா அவர் காத்துட்டு இருக்கிறதுக்கு விரும்பலையாம் நம்மளோட ஒரு சம்ஸ்லேஷத்துக்கு உடனே சம்ஸ்லேஷம் ஓடணும்னு அதாவது தேவபெருமாளை ஆசிரியத்தவர்களாக இருந்திருக்கிற அவள் விஷயத்துல அவளை ஒரு பெரிய துறை அவளோட சேரணுன்றதுக்கு ஒரு துறை வந்துடுறதான் துறாமரவசான் காலேன சம்சேத்ய காலக்கிரமமாக வருஷ கிரமத்துல அந்த காலக்கிரமத்துல அவனுக்கு சம்சோதனம் பண்ணி அவனை சீர்திருத்தி ஸ்வபதே ஆனிய தன்னுடைய தான் ஆனிய ஸ்வபதே தன்னுடைய ஸ்தானமாக இருக்கிற சேவை குற்றத்துக்கு அழைத்து வந்து அதுக்கப்புறமா தனக்கு இருக்கக்கூடியதான போகம் எல்லா போகத்தையும் அவருக்கு கொடுக்கும்படியாக பண்ணி அவளோட ஒரு சம்ஸ்லேஷத்தை விரும்புகிற அளவு அவருக்கு பொறுமை இல்லையா அதான் ஆரம்பிக்கத்தே சுவாரஸ்யமா சொல்லணும் क्षमिणाम वरहाशाली पेवर उम्मारी यारमे कलुमान एंत विषय मीदी विषय पर तवरे आश्रित संश्लेष विषय एव्वो सीकर मुड़मो अव्वो सीक्रमा सर्दुण आशपड़े अद्वे कार्यते पड़िटे என்ன பண்ணேர் அப்படினா சசங்கம கிருதம் சோடும் விளம்பம் அச்சாம்யன்னு இந்த கால தாமதத்தை தாங்கிக்க முடியாதவராக அந்த சகிக்க முடியாதவராக கொண்டு அவர் என்ன பண்ணார் அத்ர அவதீர்ணஹ பவேஹி அத்ர அவதீர்ணஹ பவேஹி அவர் தேவபெருமாளாக இங்க அவதாரம் பண்ணிட்டார் நம்மள அங்க போய் ஐட்டம் போனா அந்த வந்த சம்ஸ்லேஷம் வந்தா என்ன அவரே இங்க வந்தாக்க வந்து அடைஞ்சாக்கா இந்த சம்ஸ்லேஷம் ஒண்ணா ரெண்டு சம்ஸ்லேஷம் ஒண்ணுதானே ஆகையால சரின்னு அவரே இங்க வந்துடணும் இவனை ஐட்டம் வரதுக்கு எத்தனையோ நாள் ஆகும் எத்தனை வருஷம் ஆகும் எத்தனை ஜென்மம் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனா நான் உடனே நினைச்ச மாத்திர உடனே வந்துடலாமோ இல்லையோ ஆகையால தான் வந்துடுவேன் இப்போ சில வஸ்துக்கள்லாம் வேற வேற தேசத்துல விளையக்கூடியதாக இருக்கும் இப்போ அந்த பழங்களோ அல்லது காய் வகைகளோ சில வஸ்துக்கள் எல்லாம் இந்த தேசத்துல விளையாது வேற தேசத்துல தான் விளையும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அந்த தேசத்துல விளையிற வஸ்துக்கு அந்த இப்போ இந்த தேசத்துல விளையணும்னாக்க அந்த செடியை இங்க வச்சு அதுக்கு உண்டான ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையை ஏற்படுத்தி அது பழமாகி அதுக்கப்புறமா அனுபவிக்கிற வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த வஸ்து ஓணும்னு ஆசைப்பட்டோம்னா எந்த தேசத்துல விளையிறதோ அந்த தேசத்துக்கே போய் அந்த வஸ்துவை வாங்கி நாம அனுபவிக்கிறோம். அந்த மாதிரி அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா தான் இருக்கிற இடத்துல நம்மளை அழைச்சும் போகன்றதுக்கு பார்த்தோம்னா அவ்வளவு சுலபமா தான் இருக்கிற இடத்துக்கு இவர்களை அழைச்சும் போக முடியாது, ஆசிரியர்களை அழைச்சும் போக முடியாது. சரி, அவள் வரப்போது வரட்டும், வரச்சே நம்ம அவளோட சம்ஸ்லேஷன் பண்ணுவோம்னா அது வரைக்கும் அவருக்கு பொறுமை இல்லை. சரி, அவள் இருக்கிற இடத்துக்கு நாம போயிட்டு போனா அவளுக்கும் ஒரு சந்தோஷம் ஏற்படும், நமக்கும் சந்தோஷம் ஏற்படும்னுட்டு அவர் இங்க தெய்வ பெருமாளாக அவதாரம் பண்ணேர் என்று சொல்லி முடிக்கிறேன். இப்போ இதனால என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பெருமாள் ஆசிரியமான ஒரு சேவை, அந்த பெருமாள் ஆசிரியருடைய சேவையினால அந்த வடிவழக காண்பிச்சு நம்மளை மோகிப்பிக்கிறேன். இதுதான் ஒரு சம்ஸ்லேஷன், நமக்கு வரக்கூடிய சம்ஸ்லேஷன்றதுக்கு வரச்சே அழ்வார் பாசுரத்துல வரச்சே கேசவந்தவர் பாசுரத்துல ஆச்சரியமான ஒரு விஷ்ணுன்ற சப்தத்துக்கு வரச்சே சொல்ற இந்த விஷ்ணுவா இருக்கிறது வரச்சே கேவலம் தன்னுடைய வடிவழக காண்பிக்கிறார். அந்த வடிவழக காண்பிச்ச உடனே அதுலயே மொத்த பேரும் மோசிச்சு போயிட்டார். அதுக்கு வியாக்கியானம் பண்ணச்சே கூட ரொம்ப விஸ்தாரமா வியாக்கியானம் பண்ணல, ஒரு சின்ன இதுதான் அவருக்கு வியாசனம். அந்த பாசுரம் பாருங்க, விட்டிலும் செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடி அம்மான் மதுசூதனன் தனக்கே. இது ஆழ்வாருடைய மங்களாசாசனம். இது அப்படியே இந்த இடத்துல பார்த்தோம்னாக்க ஆழ்வான் அனுபவிக்கிற மாதிரியும் இருந்துருக்கு, சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு, தேவப்பெருமாள் விஷயத்திலையும் சொல்லலாம். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், பெருமாள் விஷ்ணுன்றவர் எப்படி இருந்துருக்காருனாக்க அவருடைய திருக்கைகள் திரு கண்கள் திரு பாதம் எல்லாமே தாமரை மாதிரி இருந்துருக்கு அப்படின்னா பாணிபாத வதனேஷண சுத்தைகி அம்புஜான் ஞபதிசன் வரதத்துவம்னு தேவப்பெருமாட மங்களாசாசனம் பண்ணிருக்கார் ஏற்கனவே ஆழ்வான். இது அதுல நம்மாழ்வார் மனசுல எப்படி நினைச்சுட்டு வந்தாரோ அதை சொல்லிதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் தேவப்பெருமாள். விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு அப்படின்னா இப்ப பெருமாளுடைய நீலமேக சாமலனாக இருந்திருக்கிறவர் அவர் திருவுடம்பு அதுவே ஒரு மலையாக இருந்துருக்குன்னு சொல்லச்சு மரத்தக பூதர மாதிருகாயமானம்னு சொல்லி மரத்தக மலையாக சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ற. இதெல்லாம் இந்த ஆழ்வார் பாசத்துல இருந்து எடுத்து வந்துதான். விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு சக்கரம் பருதின்னு பெருமாள் சங்க சக்கரத்தை சமர்ப்பிச்சுருக்கேன். அந்த சங்க சக்கரத்தை சமர்ப்பிச்சுன்றது எப்படி இருக்குன்னாக்க ஒன்று மதியம் மாதிரியாக, அதாவது ஒன்று சந்திரன் மாதிரி சங்கம் இருந்துருக்கு, பரிதி மாதிரி சூரியன் மாதிரி வந்து சக்கரம் இருந்துருக்குன்னு சொல்லி சொல்றார். இன்னைக்கு திருவாழி ஆழ்வாருடைய திருநெல்வேலியுடைய ஜெயந்தி, இந்த தினத்துல ஜெகதாழ்வாரை நாம ஸ்மரிக்கிறோம். இவா ரெண்டு பேரும் எப்படி இருக்காருன்னா சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ற நீலாசலோதித்த நிசாகர பாஸ்கர அப்படின்னு ஒரே சமயத்துல சூரியனும் சந்திரனும் தோன்றின மாதிரி இருந்துட்டு இருக்கான். பெருமாள் சாத்தின்னு இருக்கிற பெருமாள் தன் கையில ஏத்தின்னு இருக்கிற சங்க சக்கரம்ன்றது. அது மாத்திரம் இல்ல, விட்டிலங்கு முடி அம்மான் மதுசூதனன் தனக்கு என்ன ஆதிராஜ்யம் அதிகம் பவனானாம் சுளிகாமணி சகசிரம் அறிட்டேன்னு அந்த தேவப்பெருமாள் சாத்தின்னு இருக்கிற திருவபிஷேகம் இருந்துட்டு இருக்க அப்படியே கண்ணை கொள்றது 1000 கதிராயிரம்னு சொல்லி 1000 சூரியனும் ஒரே சமயத்துல உதிச்சாக்க எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிரகாசத்தோட இருக்கு. அந்த பிரகாசத்தை பார்க்க இவன் தான் தேவராஜன், இவன் தான் எல்லா லோகத்துக்கும் நாசம்னு தெளிவுபடுத்துவதாக இருக்க அப்பேற்பட்ட எம்பெருமான், அந்த எம்பெருமான் நம்மளுடைய சம்ஸ்லேஷத்துக்காக குடுகுடுன்னு சீமை குண்டத்திலேருந்து இங்க வந்து தேவப்பெருமாளாக இங்க வந்து எழுந்துருந்துட்டேன். இது ஒன்றும் தப்பில்லை, போனா போட்டோம். ஏன்னா உன்னுடைய ஆசை ஆகையால நீர் இங்க வந்துட்டு இது பண்ண இருந்துட்டு போட்டோம் அப்படின்னார். இதுக்கு அடுத்ததுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு, இதுக்கு மாத்திரம் பதில் சொல்லு அப்படின்னார். கிண்ணாமத்துவம் அசம்ஸ்கிருதேஷு விதரன்னு வேஷம் ரிணீஷேத்து தானு அப்படின்னார். இப்ப யார் யாரெல்லாம் தேவப்பெருமாளத்துல பக்தியோடு இருந்துட்டு இருக்காளோ அவ மாத்திரம்தான் தேவப்பெருமாளை சேவிக்கிறாளன்னா, நாஸ்திகாலம் கூட தான் வாசல்ல பெருமாள் எழுதினா அவ கண்ணில் இருந்தான் பெருமாள் புலப்படுறேன். இப்ப அவளுக்கெல்லாம் என்னத்துக்கு சேவை சாய்க்கிற, செலக்டடா இப்ப போற மாதிரி யாரோ சில பேர் தான் போய் தேவ பெருமாளை சேவிக்க முடியும். அந்த மாதிரி செலக்டடா யார் மாத்திரம் ஆசிரியாளா இருக்கோ அவளுக்கு மாத்திரம் சேவை செய்யேன், பாப்பம் பண்ணவாளுக்கு சேர்ந்து ஒரு வழியா சேவை சாட்சின்னு இருக்கேன். இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையப்பா அப்படின்னு சொல்லி ஆழ்வான் தேவ பெருமாளை பார்த்து கேட்கிறார். ஆச்சரியமான் அசம்ஸ்ருதேஷு வேஷம் பிதரன்னு, அசம்ஸ்ருதேஷு உன்னிடத்துல பக்தி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா உண்மையான பக்தி இல்லாத வாழ் விஷயத்துல கூட நீ என்ன பண்றன்னா வேஷம் வித்தரன்னு உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை அவளுக்கும் நீ காண்பிச்சுட்டு இருக்க, அவளுக்கும் காண்பிச்சுட்டு இருந்துட்டு நீ நீ அவளுக்கு மாத்திரம் ஆசிரியாளுக்கு மாத்திரம் அனுகிரகம் பண்ணா போருமே, மீதி பேருக்கு பண்ணாது, மீதி பேருக்கும் காமிச்சுட்டு ஏன் இருக்க, இது ஒரு சந்தேகமா இருக்குன்னு ஆழ்வான் கேட்கிறேன். இதுக்கு பதில் எங்க வந்திருக்குன்னு கேட்டோம்னா இதே மாதிரி கேள்வி எல்லாத்துக்கும் ஒரு மூலம் இருக்கு. இந்த ஆழ்வான் இந்த மாதிரி கேள்விக்கு பதில் திருச்சந்த விருத்தத்துல பார்க்கணும். திருச்சந்த விருத்தத்துல வைதனில் பல்லவா படித்தவர் போர் செய்த செற்ற தீயில் வெந்தவர்க்கும் வந்துரை எய்தலாகும் என்பர் ஆதனால் என் மாய நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள் ஞானநாதனே. என்ன அந்த இடத்துல திருச்சந்த விருத்தத்துல ஆழ்வான் திருமிழை ஆழ்வார் அனுபவிக்கிற அதே மாதிரி அனுபவத்தை இந்த இடத்துல ஆழ்வான் நமக்கு கொண்டு வர. அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா தவ்ய தவப்பிரிய ஸ்தோத்திரஹான்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய எம்பெருமான் அந்த கண்ணனை போய் அவனுடைய பாப்ப விசேஷத்தினால சிசுபாலன் வெய்யிறான். அந்த வெய்யறதுக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவனை போய் வெய்யறது, வெய்யறதும் எப்படிப்பட்ட விசவுன்னு பார்த்தோம்னாக்கா எவ்வளவு நீச்சமான விசவு சொல்ல முடியுமோ அவ்வளவு நீச்சமான விசவு, அவனுடைய பிறப்பை கொண்டு வெய்யர் விசவு. நீ எங்க பிறந்தவன், யாருடைய பிறந்தவன், இது ஒரு பெண் குடியில பிறந்தவன், அதாவது பெண் குடியில பிறக்கிறதுனா பெண்ணினுடைய ஸ்வீகாரம், பெண்ணு ஸ்வீகாரத்தினால க்ஷத்திரியனானவனே தவிர அந்த எதுவம்சத்துல இருக்கிறவா பிள்ளையினுடைய ஸ்வீகாரத்தினால நேர நேரம் வந்தவன் இல்லைன்னு அது ஒரு பட்சம். ஆகையால பெண்களை ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது சாஸ்திர சம்மதமா இல்லையா அப்படின்னு சொன்னோம்னா அந்த காலத்திலேருந்தே இது ஒரு பெரிய சர்ச்சையோடு இருந்துருக்கிற ஒரு விஷயம். அப்போ அது கொஞ்சம் ஒரு இழி செயல்ன்ற ஒரு புத்தியில அவன் சிசுபாலன் இவரை வெய்கிறான். அதோட இடைக்க வழக்கை தெரியாதவாளாக இருந்துருக்கிற இடைக்குலத்துல பிறந்தவனாக இருந்துருக்கவன் நீ என்னென்னலாம் தப்பு காரியம் பண்ணிருக்க, நவனை சோரம் பண்ணிருக்க, ராசக்கிரீட பண்ணிருக்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்க, இதெல்லாம் போய் ஒரு குற்றமாக ஆகி அவன் அவ்வளவு வச்சிருக்கான். அவனுக்கும் பிரமாணம் அடைஞ்ச உடனே சக்கராயுதத்தால மாய்த்த. அப்போ பகவத் தஸ்மாத் ஸ்மரணாத் தக்தாகிலாக சம்சயா அப்படின்னா அந்த பெருமாளுடைய சக்கராயுதத்தினால அவன் மாண்டதுனால அவனுக்கு இருந்து இருக்கிற பாப்பம் மட்டும் போயிட்டான். பாப்பம் போய் அவன் சேவை கொண்டதுக்கே போயிட்டான். இதே மாதிரிதான் வாலிபதம் பண்ண செய்யும் பெருமாள் என்ன பண்ண ராமபாணாகதா க்ஷிப்ரம் ஆவகத்து பரமாங்கத்தின். உனக்கு வாலி நீ விசாரப்படாத, உனக்கு ராமபாணத்தினால நீ அடிபட்டு நீ இறந்ததுனால உனக்கு உத்தமமான கதி வரப்போறது எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னு வால்மீகி பகவான் சொல்லி சொல்ற. இப்படி இவாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணவராக இருந்திருக்கிற தேவ பெருமாள் அதே மாதிரி அந்த எம்பெருமான் என்ன பண்ணிருக்குன்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகமா இருந்துருக்கு, சிசுபாலனுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி மீதி பேருக்கெல்லாம் அனுகிரகம் பண்ற மாதிரி ஒன்னிடத்துல பற்று இல்லாதவர்களுக்கும் சேர்ந்து இங்க இங்க எழுந்துட்டு இருக்கு, அவளும் நாஸ்திகாலும் சேவிச்சுட்டு இருக்கு, அவருக்கு இதுக்கு என்ன காரணம் இருந்துருக்கு, சிசுபாலன் மாதிரி பெருமை அந்த மாதிரி இருந்துட்டு இருக்காளா எனக்கு தெரியலையே, இந்த சம்சயத்தை நீ தான் சொல்லணும், நீ ஆசிரித்தாளுக்காக அவதாரம் பண்ணேன்னா அது ரொம்ப சந்தோஷம், அது ஏற்புடையதாக இருந்துருக்கு, ஆனா நீ பண்ணிருக்கிற அவதாரத்தினால தேவப்பெருமாளாக அவதாரம் பண்ணிருக்கிறதுனால உன்னை பழிக்கிறவர்களும் கூட உன்னை வந்து சேவிக்கிற அதாவது உன்னை பார்க்கிறவாளாக இருந்துருக்கா அவளுக்கும் உன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை நீ காண்பிக்கிறவனாக இருந்துருக்க இப்படி இருக்கிறது என்ன காரணத்தினாலன்னு எனக்கு தெரியலையேன்னு சொல்லி ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால தேவப்பெருமாளை பார்த்து ஒரு சந்தேகத்தை எழுப்புறவராக இருந்துருக்க சந்தேகம் தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ற வாஸ்தவமா இதுதான் நாம நிச்சயம் உண்மையா நிச்சயம் அது சந்தேகம்தான் எனக்கு. இந்த தேவபெருமாள் விஷயத்துல இன்னும் ஒருத்தர் இருந்தேராம். ஆகையில இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நிஷ்கபடமான பக்தியோட இருந்து பிரம்மோத்சவம் நின்று போச்சான், வைசாகம் நின்று போச்சான். அப்போ அந்த வைசாகம் யார் சொன்னா உற்சவம் இல்லைன்னு நானே பார்க்கவே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா அந்த எந்த வேலையில துவஜாரோகணமோ அந்த வேலையில அங்க சன்னதிக்கு போயிடுவேன். அந்த போன உடனே பெருமாள் மலையிலேருந்து எழுந்துருடுற மாதிரி அவரே கிடுகிடுன்னு ஓடி வருவேறான். இறங்கி என்ன வேகமா எழுந்துருடுவேர், மலையிலேருந்து எழுந்துருடுச்சு. அவர் மனசுல அப்படியே தேவ பெருமாள் வெங்கடாத்திரி கொண்ட சாத்திண்டு அப்படியே முன்ன கண்டையை சாத்திண்டு சத்தியவாசனம் சொல்லிட்டு மலையில எழுங்கிறதா அப்படியே மலையில மனசுல தியானம் பண்ணிட்டு வேகம் வேகமா ஓடி வருவேன். வாகன மண்டபத்துல சப்பரத்துல எழுந்துள்ள இருக்கிறதா அவர் நினைச்சுட்டு இருப்பேன். உடனே அங்கிருந்து பெருமாள் அச்சகால் தான் அங்க திருவாதாசனாகி மந்திர புஷ்பனாகி துவஜாரோகணம் ஆகிறதா அவரு மனசாலேயே துவஜாரோகணம் பண்ணிட்டு வரான். அனுசரிச்சுன்னு ஊதுறாம அணை வந்து ஊதிக்கிற மாதிரி ஒரு சப்தத்தை உண்டு பண்றது, அவரே தொடக்கம் பண்றது, அருளி செயல் தொடக்கம் பண்றது, அவரே வேதபாராயணம் பண்றது, எல்லாம் பண்றதா மனசுல நினைச்சுட்டு அப்படியே தேவப்பெருமாளே எழுந்துள்ளதா இருந்து அப்படியே அங்கேருந்து கிளம்பி அப்படியே சுவாமி தேசிகன் சன்னதி வாசல்ல போய் தேசிகனுக்கு மரியாதை பண்ற மாதிரியும் போய் கங்கணா மண்டபத்துக்கு போயிட்டு திரும்பி வந்து இந்த மாதிரி 10 நாள் ஒத்தவும் 10 நாளும் தீர்த்தவாரி வரைக்கும் அனந்த சரஸ்ல போய் தீர்த்தம் ஆடி தீர்த்தவாரியும் ஆயிட்டு தான் அவர் பண்ணி எல்லாம் உற்சவம் எல்லாம் முடிச்சு அவர் மனசு மானசிகமா பண்ணி எல்லா உற்சவத்தையும் பண்ணி முடிச்சுட்டேறான். முடிச்ச பிற்பாடு அப்புறம் ஒரு சமயத்துல ஏதோ ஒரு தடங்கள்னால தானே தேவப்பெருமாள் உற்சவம் நின்று போச்சு. அந்த உற்சவம் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். அப்ப ஆரம்பிக்கச்சே தேவப்பெருமாள் அர்ச்சக முக்கியன்னு சொல்லிட்டேறான், எனக்கு வைசாகோத்சவம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னேன். எங்க நடந்த நீர் மலையிலேயே தான் நான் உட்காந்து இருக்கேன், எங்க இந்த வைசாகோத்சவம் முடிஞ்சதுன்னா அக்கலங்கர் எனக்கு உற்சவம் பண்ணிட்டு அவர் எப்பப்பெல்லாம் அங்க தேவப்பெருமாள் எழுந்துள்ளதா நினைச்சுண்டு அவர் வந்து இங்கேருந்து கங்கணா மண்டபம் போறதோ தூப்பலுக்கு போறதோ இப்படி போனேரோ அவர் பின்னாடியே நான் அவர் எந்தெந்த வாகனத்துல எழுந்துள்ளதா நினைச்சுண்டு அவர் போனேரோ அதில் அந்தந்த வாகனங்கள்ல நானும் போயிட்டு எழுந்துள்ளதான் நான் இருந்தேன். நானே ஆகையால என் உற்சவம் முடிஞ்சு போச்சு, இனிமே நீங்க வந்து எனக்கு இந்த வருஷத்துக்கு உற்சவம் பண்ணுவானா அடுத்த வருஷத்துக்கு உற்சவம் பண்ணிக்கோங்க போறோம்னு சொல்லிட்டேறான். அந்த மாதிரி பக்தி இருக்கிறவா யாரு இருக்கான்னு தான் எனக்கே தெரியல, இப்ப தேடணும் அந்த அக்கலங்கிற மாதிரி பக்தி இருக்கிறவரு. ஆனா அவரும் நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அங்கேருந்து ஓடி வந்துட்டு நாமெல்லாம் எந்த லிஸ்ட்ல இருக்கோம்னு தான் தெரியல. சிசுபாலன் லிஸ்ட்ல இருக்குமா ஆசிரியர் லிஸ்ட்ல இருக்குமான்னு எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கும் தேவப்பெருமாள் தான் விடை சொல்லணும்னு தோன்றது. அந்த தேவப்பெருமாளுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் சம்பூர்ணமா இருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சம்ஸ்லேஷே பஜதாம் துவரா பரவதா காலேன சம்சோத்யதான் ஆனீய ஸ்வபதே ஸ்வசங்கமகிருதம் சோடும் விளம்பம் பதான் அக்ஷாம்யன்னே க்ஷபிணாம் வரோ வரதசன்னே நா அத்ராவதீர்ணோ பவேஹே கின்னா ஸ்ருதேஷு விதரன்னே வேஷம் விரணீஷே சுதானே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.